फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल विद्या चैनल फर्स्ट टाइम பார்க்கறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் பிரஸ் பண்ணுங்க அத பக்கத்துல இருக்க ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இன்னைக்கு டேஸ்டான அவல் புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் 1 2 3 come on பொருட்கள் ஒரு டம்ளர் கெட்டி அவல் ஒரு டம்ளர் தண்ணி முந்திரி பருப்பு தேவையான அளவு ஒரு டம்ளர் வெல்லம் 2 ஸ்பூன் நெய் அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்ல வெச்சுக்கலாம் அவளை போட்டு வறுத்தி எடுத்துக்கலாம் 2 நிமிஷம் லைட்டா வறுத்துண்டா போதும் வறுத்தி எடுத்துக்கலாம் ஒரு வேளை உங்ககிட்ட பேப்பர் அவல் இருந்தாலும் நீங்க லைட்டா வறுத்தி எடுத்துக்கணும் சவக்கணும்ன்ற அவசியம் கிடையாது 2 நிமிஷம் லைட்டா வறுத்தி எடுத்துண்டா போதும் அவளை வறுத்துட்டோம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வெச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு ரவை மாதிரி அரைச்சிட்டு வந்துருவோம் ரவை மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுல்ல கொட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்துல தண்ணி வெச்சிருக்கோம்ல அந்த பாத்திரத்தை அடுப்புல வெச்சு தண்ணியை லைட்டா கொதிக்க வைப்போம் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் எந்த டம்ளர்ல அவல் அளந்து எடுத்துட்டோமோ அதே டம்ளர்ல அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துட்டு और बउल अवल पउडर पड़ी पटरिया ती वीर विटे कुछ कुछ कल ना कल टम्लर वीर विटे कल अल्ला अवल पोल पलन वं मीति तनिया वैचट इत निषं ऊरटो अर कड़ा वैसे अड़प आन पड़ी கொஞ்சமா நெய் விட்டு போ நெய் அலகட்டும் நெய் அலகிட்டு முந்திரி போட்டு வறுத்தி எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்க பேப்பர் அவல யூஸ் பண்ணீங்கனா இது மாதிரி ஊற வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நல்ல முந்திரியை வறுத்தி எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா வறுத்துட்டோம் எடுத்துக்கலாம் ஒரு தட்டல எடுத்து வெச்சுக்கலாம் இதே கடாயில வெல்லம் ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் கொஞ்சமா வெல்லம் ஊழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் வெல்லம் கரையட்டும் தேவையான பொருட்கள் சொல்றப்ப ஒரு டம்ளர் தண்ணி சொல்லி இருப்பேன் ஆனா எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி செலவால அவல் வறுத்துண்டு ரவையாட்ட பவுடர் பண்ணிட்டு வந்து தண்ணியை கொதிக்க வச்சு இதில போட்டு கலரச்சி எனக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி செலவாச்சு வெல்லம் கரையறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டேன் மொத்தமா அரை டம்ளர் தண்ணி தான் செலவாச்சு மீதி தண்ணி இருக்கு அது வேற எதுக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் கரையட்டும் வெல்லம் கரஞ்சிருது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம் வெல்லத்தை வடிகட்டி எடுத்துட்டோம் அடுப்புல கடாய் அதே கடாய் வெச்சிருக்கேன் இந்த வெல்ல தண்ணியை அதே கடாயில விட்டுருவோம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் வெல்லம் தண்ணி கொதிச்சிருக்கு நல்லா கொதிக்கட்டும் கெட்டி பதம் வரணும் பதம் வந்திருதான் பார்க்கலாம் ஒரு குட்டி கப்ல தண்ணி விட்டுருக்கேன் இந்த வெல்ல தண்ணியை விட்டு பார்க்கலாம் இல்ல வெல்லம் தண்ணி கரையுது இன்னும் நல்லா கொதிக்கணும் வெல்லம் தண்ணி பதம் வந்திருதான் பார்க்கலாம் ஒரு கப்ல தண்ணி விட்டு வச்சிருக்கேன்
வெள்ளை தண்ணியை விட்டுக்கலாம். இல்லை இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கணும், வெள்ளம் தண்ணி கொதிக்கட்டும். பதம் வந்துருத்தான் பார்க்கலாம். உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். உருண்டை பிடிக்க வருது. உருண்டை பிடிக்க வருது, இதுதான் கரெக்டான பதம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் அவல் ஊறெடுத்து அவலை போட்டுடலாம். நல்லா கலந்துப்போம். நல்லா கலந்துட்டோம். சாரி, தேவையான பொருட்கள் சொல்கிறப்ப நான் தேங்காய் துருவல் சொல்லலை. தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் அதையும் போட்டுப்போம். நல்லா கலந்துப்போம். ஒருவேளை நீங்கள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் துருவலை வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். நாங்கள் இன்றைக்கி பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இன்றைக்கே சாப்பிட்ருவோம். அதனால் நான் தேங்காய் துருவல் வறுத்து எடுத்துக்கலை. வறுத்து வச்சுட்டுருக்க முந்திரி போட்டுக்கலாம். நெய் விட்டுக்கலாம். நல்லா கலந்துப்போம். 10 நிமிஷம் ஆறட்டும், அப்போ தான் உங்களுக்கு பொல பொலன்னு வரும். டேஸ்டான அவல் புட்டு ரெடி. திருப்பதி பெருமாளுக்கு நெய்வேத்தியத்துக்கோசரம் பண்ணது 3வது சனிக்கிழமைக்கு. நான் 1வது சனிக்கிழமை மாவடக்கமாக போட்டுட்டேன். போன வாரம் சேமியா பாயசம் பண்ணியாச்சு. சரி, இந்த வாரம் வேறு ஏதாவது பாயசத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் பெருமாளுக்கோசரம் இந்த நெய்வேத்தியத்தை பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வித்யா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.